எங்க எங்க நான் ஒன்று சொல்லணுங்க. அது என்னன்னா, இப்போ நியூ இயர் வருதுல, அதனால் ஆஃபர் வந்திருக்காங்க. நம்ம கடைக்கு போயிட்டு வருவோமா? என்னது ஆஃபரா? ஏன், நியூ இயர் வந்தால் வரட்டுமே, ஆஃபர் போட்டால் என்ன? கடைக்கு போகிறதுலே இரு, ஒரு பொருள் வாங்கி தர மாட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, கீழே உட்காந்து சாப்பிட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப இடுப்புலாம் வலிக்குது, கை காலெலாம் வலிக்குது, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல. ஒரு டைனிங் டேபிள் வாங்குவோமா? எங்க மறந்தே போயிட்டேன், கையால் துவச்சி துவச்சி கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, இடுப்புலாம் வலிக்குதுங்க. ஒரு வாஷிங் மிஷினும் சேர்த்து வாங்கிட்டாங்க. என்ன பார்பி, மாதம் கடைசியாச்சு, கையில் காசு இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே? திரும்ப டைனிங் டேபிள் அப்புறம் வந்து அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. எங்க அதான் இஎம்ஐன்னு ஒன்று இருக்குதுல்ல, காசு இல்லைன்னா என்ன, அதில் வாங்குவோம். நான் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கிறேன், வாங்க அப்படியே போவோம். சொன்னால் கேட்கவா போகிறீங்க? கட்டுற எனக்கு தானே கஷ்டம் தெரியும். சரி வாங்க போவோம், என்ன பண்ணுறது. பசங்களா பசங்களா, வீட்டிலேருந்து கிளம்பும் போது வேகமாக கிளம்புனீங்க, கடைக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்களே. நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பொருளாக இருந்தால் உள்ளே வந்திருப்பீங்க, அதான் இன்னும் உள்ளே வரலை. வாங்க பசங்களா. வாங்க சார், வாங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணும்? நல்லா கம்பெனியான ஒரு பொருள் இல்லை, ஒரு வாஷிங் மிஷின் தாங்க, நல்லா ஓடணும். எத்தனை வருஷம் ஆனாலும் ரிப்பேரே ஆகக்கூடாது, அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு வாஷிங் மிஷின் தாங்க. மேடம், நீங்கள் கேட்குற வாஷிங் மிஷின்லாம் நம்ம தான் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். நம்ம கடையில் இருக்கு பாருங்கள், அதை சூஸ் பண்ணிக்கோங்க மேடம், நல்லாயிருக்கும். என்ன இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப தான் பண்ணுறாரு இவர். சரி வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம் இந்த வாஷிங் மிஷின் எப்படி இருக்குதுன்னு. பார்பி, டைனிங் டேபிளும் வாஷிங் மிஷினும் வாங்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் கடையை சுற்றி பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொன்னேன், நீ தான் காசு கொடுக்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? வீட்டுக்கு எதனா பொருள் தேவைன்னா வாங்க தான் போகிறேன், அதுக்கு போய் நீ காசு கொடுக்க, ஸோ இப்படியே நம்ம பழகணும். இதுவே இஎம்ஐயில் வாங்கி தரேன்னு சொன்னேன், சொன்ன பொருளை மட்டும் வாங்க, நான் போகிறேன். போங்க போங்க, ரொம்ப தான் பண்ணுறீங்க. சரி நம்ம பார்ப்போம். ஆஹா, இங்கே இவ்வளோ பொருள் இருக்குது. ஐயோ, எனக்கு பார்க்கும்போது வாங்கணும்னு தோணுதே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரிலையே, இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரிலையே. நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சா செம சூப்பராக இருக்குமே, என்ன பண்ணுறது, நம்மளால் வாங்க முடியாது போலியே. வாங்கினா இவர் எதனா சொல்லிக்கிட்டே இருப்பார், ரெண்டு பொருள் வாங்கு ரெண்டு பொருள் வாங்கணும்னு சும்மா சும்மா சொல்லிக்கினே இருக்கிறாரு. இதில் நான் இதெல்லாம் வாங்கணும்னா அவ்வளோதான், பார்க்க மட்டும்தான் முடியும், ஆனால் வாங்க முடியாது. சரி நம்ம, வா, கீழே கூட சின்ன சின்ன பொருளாக இருக்கா? ஐயோ, இதெல்லாம் நான் பார்க்கும்போதே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, நம்ம ஆசையெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுப்போம். சரி வாஷிங் மிஷினுமே பார்ப்போம், இது நல்லா தான் இருக்குது, ப்ளூ கலரில் நல்லா ஓடும் போல். சரி நம்ம இந்த வாஷிங் மிஷினே எடுத்துப்போம், இதுவும் நல்லா தான் இருக்குது, கம்பெனி பொருள் தான் போல். சரி இதே எடுத்துப்போம். அண்ணா அண்ணா, இங்கே வாங்க, இதோ இந்த வாஷிங் மிஷின் தான் எனக்கு வேணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நல்லா ஓடுமா? ஆ, வாஷிங் மிஷின் சூப்பராக ஓடுமா, ஆனால் கரண்ட்டில் மாட்டினா தான் ஓடும். சரிங்களா, 12,000 ரூபாய் வரும் மேடம் அந்த வாஷிங் மிஷின். கரண்ட்டில் மாட்டினா ஓடும்னு எனக்கு தெரியாதா? ஆ, பார்த்தாலே தெரியுது மேடம், உங்களுக்கு எல்லாம் தெரியணும். சரி சரி, இது கம்பெனி வாஷிங் மிஷின் தான், 5 இயர்ஸ் வாரண்டியும் வரும் மேடம். ஓ அப்படியா, சரி சரி. எங்க எங்க இங்கே வாங்க, அங்கே நின்றுட்டே இருப்பீங்க, இங்கே வாங்க. ஏன் பருப்பு கத்திக்கிட்டே இருக்க, சொல்லு என்ன? ஏங்க வாஷிங் மிஷினு 12,000 ரூபா வாங்க. என்னது வாஷிங் மிஷின் 12,000 ரூபாவா? அப்போ டைனிங் டேபிள் வேற கேட்டியே, ரெண்டையும் சேர்த்து பார்த்தா 20,000 வந்துடும் போலையே. ஆ, மாதம் மாதம் நான் தான் கட்டணும். மாதம் மாதம் தானே கட்ட போகிறீங்க? கட்டுங்க, நான் ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறேன். நீ சொன்னால் கேட்க மாட்டேன். சரி சார், சார் நம்ம கடையில் இஎம்ஐ ஆஃபர் இருக்குல்ல, 0% பண்ணி கொடுப்பீங்களா சார்? ஆ இருக்குது சார், பட் ஒன் ரெக்வெஸ்ட்டு சார், மினிமம் 10,000க்கு மேலே வாங்கினா தான் நம்மக்கிட்ட இஎம்ஐ ஆஃபர் இருக்குது சார். அதான் வாஷிங் மிஷினே 10,000 ரூபாய்க்கு மேலே வருது சார், அப்புறம் என்ன? ஆ தாராளமாக பண்ணிக்கலாம் சார். பார்பி, டைனிங் டேபிள் எப்படியும் ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், 12,000 ரூபாய் வாஷிங் மிஷினாக மொத்தம் 17,000 ரூபாய் ஆச்சு பார்பி.
எனது 17,000 தான் ஆச்சா. எங்க இன்னும் 3,000 வா, எதனா பொருள் வாங்கினா 20,000 வந்துடுங்க. ஏன்னா வீடுக்கு தேவையான பொருள் எதனா வாங்கிடுறேன், ரவுண்டாக 20,000 வந்துடும். இஎம்ஐ மாதம் மாதம் கட்டிக்கலாங்க. பார்பி, நீ சொன்ன மாதிரி ரெண்டு பொருள் வாங்கினா மட்டும் நான் இஎம்ஐ கட்டுவேன், இல்லைன்னா நீனே கட்டிக்கோ. ரொம்ப தான் பண்ணுறீங்க. சரி, நான் வாஷிங் மிஷினும் டைனிங் டேபிள் மட்டும் வாங்கிக்கிறேன், வேறு எதுவும் எனக்கு வேணாம். நல்லதாக ஓடும் போல் இது. இது ஓட்டிலாம் காமிக்க மாட்டாங்களா? எப்படி அவர் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா ஓடுமா ஓடாதான்னு தெரியும். ரொம்ப பண்ணுறாங்க இங்கே உள்ளவங்களும். சார், பெரிய டைனிங் டேபிளும் இவ்வளோ நேரம் நான் பார்த்த வாஷிங் மிஷினும் தந்துடுங்க. சரிங்க மேடம், வேறு எதனா பார்க்குறீங்களா? போதும் போதும், வேறு எதுவும் வேணாம். இதுக்கே அந்த ஆள் அடுகிறாரு, இதில் நான் எங்கே இன்னும் வாங்குறது. ஓகே மேடம், நீங்கள் உங்கள் வீட்டோட அட்ரஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுறேன். ஏன்னா பேக் பண்ணணும்ல. ஆ, சரிங்க சார், என்னுடைய வீட்டுக்காரர் சொல்லுவார். இரு அண்ணு, ஏங்க இங்கே வாங்க. அங்கே போயிட்டு நின்றுப்பீங்க. ஏங்க அங்கே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்களாம், அட்ரஸ் சொல்லிவிடுங்க. அப்புறம் மற்ற எதனா பேச தந்தால் பேசிடுங்க, நான் பசங்களை கூட்டணும். முன்னாடி போய் எதனா பொருள் வாங்கி தரேன் தின்றதுக்கு. ஆ சரி பார்பி, நீ போ. ஏங்க, அவர் ஹோம் டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னார், ஃப்ரீ டெலிவரியான்னு கேட்டுவாங்க. பொருளை வாங்கிட்டியா? நீ பசங்களை கூட்டிகிட்டு போ பார்பி, மற்ற டீட்டெயிலாம் நான் கேட்டுக்கிறேன், நீ போ. ஆ சரிங்க, நான் போகிறேன் பசங்களை கூட்டிகிட்டு. பசங்களா பசங்களா, வாங்க நம்ம போகலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், வாங்க பக்கத்து கடைக்கு போகலாம். சார், நீங்கள் வாங்கியிருக்கிற டைனிங் டேபிள் வந்து 5,000 சார், வாஷிங் மிஷின் வந்து 12,000, மொத்தம் 17,000 ஆச்சு சார். நீங்கள் டெலிவரி பண்ணும்போது முன் பணமாக ஒரு 3,000 கொடுத்துருங்க சார், மீதி 14,000 கரெக்டாக 7 மாதம் 2,000 நீங்கள் தவணையில் கொடுக்கலாம் சார். இது எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது சார், பட் நீங்கள் 3,000 முன் பணமாக கொடுக்க வேண்டியிருக்கும் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ரஸ் எழுதிக்கோங்க. கண்ணம்மா நகர், கண்ணங்கி தெரு, நம்பர் வந்து 1-7 சார். ஓகே சார், நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு ஒன்லி 2 days நாங்கள் அதிகபட்சம் பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற பொருளை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சார், அதுதான் எங்களுக்கு சர்டிஃபிகேஷனாக இருக்கும். அதெல்லாம் எதுக்கு சார் அதை போட்டுட்டு? சரி காமிங்க, சும்மா பார்த்துட்டு போகிறேன், அதுக்கு வீட்டில் எதெல்லாம் சொல்லுவா. ஆ இதோ பாருங்கள் சார், நம்ம கடையில் உள்ள வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டில் வந்து நல்ல குவாலிட்டியாக கேட்டாங்க. இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, பைப் லைன் கூட ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் சார் ஆஃப் ஆன் சுவிட்சு, மீதி எல்லா பட்டனுமே கண்ட்ரோல் சுவிட்சு சார். உங்களுக்கு மெனு கார்டு கொடுத்துருவோம், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கிளாஸ்லேயே ஓப்பன் டைப் சார், நல்லாயிருக்கும். பாடி உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ரெக்கை நல்ல குவாலிட்டியான ரெக்கை சார், சூப்பராக சுத்தம். உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு தான் வரேன்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கனாக்கும் நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கும் சார், குவாலிட்டியான டைனிங் டேபிள் பாருங்களேன். நீங்கள் கீழே பார்த்தாலும் சரி, நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல தரமாகவும் இருக்கும் சார். எப்போவுமே நம்ம கடையில் கொஞ்சம் வெலை ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார். பார்த்தீங்களா, இது பிராண்டடு, அதிலே உங்கள் அட்ரஸ்ஸு, எங்கே ப்ரொடக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூஷன் பண்ணுறாங்கன்னு வரைக்கும் போட்டிருப்பாங்க சார். சேர் பார்த்தீங்களா, கம்பெனிலே கொடுக்கக்கூடிய சேர் சார் இது. நார்மல் நீங்கள் ஃபேன்சி ஷாப்பில் வாங்கினா இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்காது சார், நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமாக இருக்கும் சார். நான் எதுக்கு உங்கள் கஸ்டமர்கிட்ட நாம் இந்த மாதிரி காமிக்கிறோன்னா, அவங்க வாங்கிட்டு மன திருப்தியாக போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் சார். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். சார், நான் தான் ஒன்றுமே சொல்லலையே, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் மறந்துடாமல் சொன்ன அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணிடுங்க. நீங்கள் போங்க சார், 2 நாளைக்குள்ளே ஷார்ப்பாக வந்துடும். ஆ ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார்.